இன்னைக்கு காணொளியில நம்ம ஏர்ட்ரம்ல தொலை வந்தா அதுக்கு காரணம் இன்ஃபெக்ஷன் இல்லாம காரணம் அப்படினா ட்ரோமா அப்படி இருந்தா என்னென்ன போகங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு இந்த வீடியோஷோல பார்க்கலாம் முதல்ல அதோட காசஸ் காமனஸ்ட் காஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அசால்ட் தான் ரொம்ப காமன் காஸ் அதுக்கு அப்புறம் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அவங்க காதில் ஏதாவது போட்டுருவாங்க போடும்போது டாக்டர் எடுக்கிற டைமில் அதே மாதிரி தொலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் வேக்ஸ் ரிமூவ் பண்ணும்போது மெழுகு ரொம்ப ஹார்டாக இருந்தால் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணோம்னா அந்த டைம்லேயும் இப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு லாஸ்ட்டாக பிளாஸ்ட் ரொம்ப காசஸ் இருக்குது நான் காமன் காசஸ் மட்டும் தான் இப்போ சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வேறு காசஸ் என்ன கேட்டிங்கன்னா டீப் சீ டைவிங்கில் வரலாம் அன்ப்ரெஷரைஸ் ஏர் ஃப்ளைட்டில் இருந்தாலும் வரலாம் இப்போது என்னென்ன புகார்கள்னு பார்க்கலாம் காமனஸ்ட் கம்ப்ளைண்ட் புகார் என்னன்னு கேட்டிங்கன்னா வலி ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் கேள்வி கம்மியாகிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளட் ஸ்ட்ரெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேஷண்ட்ஸு நோயாளிகள் தலை சுத்துது டாக்டர்னு சொல்லுவாங்க இல்லாட்டி காதில் ரிங்கிங் சவுண்டு வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இப்போ ஏன்டி டாக்டர் போய் பார்க்கும்போது அவங்க சின்ன கேமரா காதுக்குள்ளே போட்டு அந்த ஏர்ட்ரம்குள்ள தொலை அவங்கள காட்டுவாங்க என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் செய்யணும் அநேகமாக 90-95% தொண்ணூற்றஞ்சு பேஷண்ட் சதவீதம் ஹியரிங் டெஸ்ட் மட்டும் போதும் சிம்பிளாக ஒரே ஒரு ஹியரிங் டெஸ்ட் மட்டும் போதும் ஆனால் தலை சுத்தல் இருந்துகிட்டே இருக்குது டாக்டர் இல்லாட்டி கேள்வி ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படி சொன்னால் ஒரு சிடி ஸ்கேன் கூட ஆனால் 95% ஹியரிங் டெஸ்ட் மட்டும் போதும் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் ஆன்டிபயோட்டிக்கும் அனால்ஜெஸ்டிக்கும் பெயின் கில்லரும் கிடைக்கும் ஏர்ட்ரம் கம்ப்ளீட்டாக பார்க்கணும் அதனால் வெளியில் பிளட் இருந்தால் கம்ப்ளீட்டாக உறிஞ்செடுத்து க்ளீன் பண்ணிடுவோம் காதுக்கு போடுறதுக்கு ஒரு ட்ராப்ஸும் கொடுக்க மாட்டோம் நீங்கள் போடவும் கூடாது ரெண்டு மூணு அட்வைஸ் கிடைக்கும் ஃபஸ்ட் அட்வைஸு எப்போ தலை குளிக்கிறீங்களோ அந்த டைமில் எந்த காது எஃபெக்ட் ஆச்சோ அந்த சைடில் அந்த காதில் காட்டன் வைக்கணும் வெளியில் வேசில் பெருக்கணும் குளித்ததுக்கப்புறம் அந்த குளித்ததாக எல்லாம் துரத்ததுக்கப்புறம் அந்த காட்டன் எடுத்துடலாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக மூக்கு சிந்தக்கூடாது அதே மாதிரி தும்மல் ஜாஸ்தி வந்துருச்சுன்னா வா திறந்து தான் தும்மணும் இதுதான் காமன்னாக கிடைக்கிற அட்வைஸ் இப்போது எப்போ திருப்பி வந்து டாக்டர் வந்து காட்டுவோம் அட்வைஸ் என்ன இருக்கும்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து காட்டுங்க அதுதான் உங்கள் ஃபஸ்ட் விசிட் அந்த ஃபஸ்ட் விசிட் வரும்போது திரும்பி கேமரா வச்சு பார்க்கும்போது அந்த தொலை அப்படியே இருந்ததுன்னா அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்க்க சொல்லுவோம் ஏன்னா 90-95% நோயாளிகளில் 1 மாதம் இல்லாட்டி 6 வாரத்தில் இந்த தொலை க்ளோஸ் ஆகி அடைஞ்சிடும் ஆனால் 3 மாதம் வெயிட்டிங் பீரியடுக்கு அப்புறமும் இந்த தொலை அடையலைன்னா ஆப்ரேஷன் செஞ்சால் தான் பெரிய ஆப்ரேஷன் செஞ்சால் தான் அடையும் ஏன் அடையலைன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 2 சிம்பிள் காரணம் தான் ஒன்று அந்த தொலை ரொம்ப பெருசாக இருந்தால் அது அடையாது 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணாமல் என்ன டாக்டர் சொல்கிறாங்க அது இன்னும் ஃபாலோ பண்ணாமல் 2 தடவை இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருந்தாலும் அந்த தொலை அடையாது இப்போது டேக் ஹோம் மெசேஜ் என்னடான்னு பார்க்கலாம் ஒன்று எப்போ குளிக்கும்போதோ தலை குளிக்கும்போது காட்டன் வைக்கணும் வெளியில் வேசலில் போட்டு தான் குளிக்கணும் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் காட்டன் எடுத்துடணும் காதில் ஒன்றுமே போடக்கூடாது க்ளீன் பண்ணுறோன்னு நினச்சி ஒன்றுமே போடக்கூடாது ஹேர் பின் கீ செயின் ஒன்றுமே போடக்கூடாது காதில் ஒரு துள்ளி மருந்தும் போடக்கூடாது டாக்டர் சொன்னால் மட்டும்தான் போடணும் துள்ளி மருந்து இல்லாட்டி போடக்கூடாது நைட்டில் வலி இருந்தால் கொஞ்சம் ஹாட் வாட்டர் பேக்கில் கொஞ்சம் சூடு வெளியில் வைக்கலாம் அதில் கம்மி ஆகலைன்னா பாராசிட்டமால் டேப்லெட் 1 or 2 tablets எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக மூக்கு ப்ளோ பண்ணக்கூடாது அதே மாதிரி தும்பல் ஜாஸ்தியாக இருந்தால் வா திறந்து தான் தும்பிடும் நான் முதல்ல 2 சைட் நான் காட்டினேன் அதில் ஒரு காசு வேக்ஸ் க்ளீன் பண்ணும்போது மெழுகு க்ளீன் பண்ணும்போது
இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அது எப்படி ப்ரிகாஷன் என்ன எடுக்கணும், இப்படி வேக்ஸ் வந்துச்சுன்னா அது ஹார்டாக இருந்தால் ஏன் டாக்டர் உங்களுக்கு துள்ளி மருந்து கொடுப்பாங்க, எதுக்கு, மென்மையாக்குறதுக்காக, மென்மையாக்குறதுனா சாஃப்ட் ஆக்குறதுக்காக. மூணு ட்ராப்ஸு மூணு நாளைக்கு போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டாக்டரை பார்த்தா ரொம்ப ஈஸியாக ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஈஸியாக எடுத்துடலாம், ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்காது, டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அதே மாதிரி வீட்டில் வச்சுட்டு குழந்தைங்க இருக்கும்போது இருந்தால் காதில் ஒன்றுமே போடக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கணும், அது போட்டால் என்னென்ன ஆகும்னு சொல்லி சொல்லி வைக்கணும். லாஸ்ட்டாக உங்கள் ஒர்க் ரிலேட்டட் அது சவுண்டு ஜாஸ்தியாக இருந்தால் இயர் ப்ரொடெக்ஷன், ஹெட்ஃபோனு, இயர் ப்ரொடெக்ஷன், நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு சொல்லி இயரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இதுதான் இயர் ட்ரம்ல இன்ஃபெக்ஷன் இல்லாமல் காரணத்தால் ஆக்சிடெண்ட்டு இல்லாட்டி ட்ரோமா வந்தால் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது சொல்கிற வீடியோ. எல்லாருக்கும் என்னோட வணக்கம்.